டைம் டொண்ட ஒன் டைம் டொண்ட ஒன் டைம் டொயிங் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ ஆர்ஜேவா இருந்த நம்ம ஆர்ஜே வாலாஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய யூத் ஐக்கான மாறிட்டாருன்னு தாங்க சொல்லணும். எல்லா யூத்துக்கும் இவர் யார் அப்படின்றது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். பட் இவரை பற்றிய சில தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் ஒரு சில சிலமிச்சைகள் வேலைகள் செஞ்சு தான் வந்து ரேடியோ டிஸ்ட்ரிக்டில் வந்தார் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இவரோட பேச்சு திறமை அப்படின்றது தான் இவரோட பாசிட்டிவ் அட்வான்டேஜ். இவர் வந்து ரேடியோ ஆர்ஜேவா மாதிரி இப்போ வந்து பெரிய ஆக்டராக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இவங்க அம்மா கிட்ட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கீங்க. இவங்க அம்மா வந்து ரொம்ப டேலண்டடாக பேசக்கூடியவங்க அப்படின்றவர் சொல்லியிருந்தாரு ஆர்ஜே பாலாஜி. ஒரு 25 பேரை சுற்றி உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசுங்கனாலும் எல்லாரும் வாய மூடி கேட்க வைக்கிற அளவு பேசக்கூடிய திறமை உள்ளவங்களாக இருந்திருக்காங்க இவங்க அம்மா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கலக்கப்போது யார் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் 2-3 அசல்ட்டை தட்டி தூக்கிடுவாங்க எங்கள் அம்மா அப்படின்னு பெருமையாக ஆர்ஜே பாலாஜியே சொல்லிட்டு இருக்காருங்க. அது அங்கேருந்து தான் இவரோட டேலண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு. பேசக்கூடிய திறமை வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா ப்ளஸ் டூவில் இவர் ஃபெயிலுங்க. மேக்ஸில் ஃபெயில் ஆயிருக்காரு. மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு அட்டம் போட்டி ஒரு வருஷம் கழிச்சு பாஸ் பண்ணி லைக் யூஜி முடிச்சிருக்காரு. யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜேர்னலிசம் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்துட்டு ஒரு பெரிய காலேஜில் சேர்ந்து ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. எதுவுமே தெரியல இவருக்கு இங்கிலீஷ் பேச அந்த மாதிரிலாம் அப்படின்றதுனால. இன்றைக்கும் இவர் இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரி காமெடியாக பேசுவார். அதுதான் இவரோட நகைச்சுவையோட ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்ததுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்ணியிருக்காருன்னா காலேஜில் வந்து இவர் யாரும் மதிக்கலையாம். மதிக்கலன்னு காலேஜையே வந்து திரும்பி பார்க்கணும் ஏதாவது பண்ணணுமே அப்படின்றதுக்காக ரொம்ப சுற்றிட்டே இருந்திருக்காரு. அப்போ என்ன பண்ணலான்னு வரும்போது ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது ரேடியோ மர்ச்சிக்கு ஆர்ஜே தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்திருக்கு. அது பற்றி கடனே ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணோன்னா இவர் ஃபார்ம் ஹஸ் பீன் சப்மிட்னு ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த ஃபார்ம் இருந்த மெயில் எடுத்துகிட்டு காலேஜ் ஃபுல்லாக போயிட்டு இவர் வந்து நான் ரேடியோ மர்ச்சியில் ஆர்ஜேவாக சேர்ந்துட்டேன் அப்படின்னு படிக்கும் போதே சொல்லியிருக்கேன். ஜேர்னலிசம் படிக்கிற காலேஜில் இந்த மாதிரி வந்து ரேடியோ மர்ச்சியில் சேர்ந்துட்டேன்னு சொன்னோன்னா அது ஒரு பெரிய நியூஸ் ஆகி இவர் வந்து எக்கச்சக்கமாக நிறைய பேர் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, நிறைய பேர் கெத்த பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. பட் அந்த ஸ்டேஜில் அவர் வந்து ஜஸ்ட் காலேஜ் படிச்சுட்டு தான் இருக்காரு. காலேஜ் ஃபுல்லாக போய் சொல்லி இவர் வந்து ரேடியோ மூச்சியில் சேர்ந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருந்த அவர் வந்து திடீர்னு போயிட்டு இருக்காரு. இன்டர்வியூ டேட் வந்திருக்கு, போய் நின்றுருக்காரு. போய் நின்னா ஒரு 5000 பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்களாம் கியூவில். அவ்வளோதான்டா போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இவர் அப்படி இப்படின்னு எதோ பண்ணி இன்டர்வியூவில் போய் சொதப்பி எதப்பி வந்து ஒரு 13-14 பேர் கண்டஸ்டண்ட்டில் வந்தாராம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாரு. ரேடியோ மூச்சியில் சேர்றதுக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட பட் ஸ்டில் வந்து ஜெயிச்சு ரேடியோ மூச்சுக்குள்ள வந்து அப்புறம் பிக் எஃப்எம் அதில் தான் வந்து அவர் வந்து இவரோட பெரிய ஹிட்டுன்னு சொல்லலாம். பிக் எஃப்எம்ல வந்ததுக்கப்புறம் இதுக்கு எல்லாமே சக்ஸஸ் தான். தொடர்ந்து 9 முறையாக நேஷனல் அவார்டு வந்து சிறந்த ஆர்ஜேக்கான அவார்டு வந்து வாங்கிட்டு இருக்காரு கண்டினியூஸாக. அது மட்டும் இல்லாமல் அவங்க நடிக்கிறதுல வந்து இவருக்கு ஃபஸ்ட்டு ஆர்வம் இல்லை. இப்போ வந்து ஆர்ஜேவாக நான் ஒரு எவ்வளோ டெடிக்கேட்டடோட ஒரு வேலையை பார்த்தனும், அதே டெடிக்கேஷனோட நான் நடிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடிக்கவும் செய்வேன் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அவரோட காமெடி சென்ஸ் எப்படி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆர்ஜே பாலாஜி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்ஜே பாலாஜி புகழ் எல்லாருக்கும் போய் சேரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கை போட்டுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸும் போட்டுட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம். கிளாசிக் வீடியோஸ்னா ட்ரீ.